வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் டூரிசம் போர்டால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒளியூட்டு விழா. இந்த ஒளியூட்டு விழா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து இதை ஒளியூட்டு விழா ஆரம்பிச்சிருவாங்க தீபாவளிக்கு. இந்த ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து லக்ஷ்மியும் மயிலும். நல்ல அழகு தமிழில் தீபாவளி வாழ்த்துக்கள் எழுதியிருக்காங்க. இதுதான் இந்தியன் ஹெரிடேஜ் சென்டர். பல இன மக்கள் சேர்ந்து வாழ்கிற இந்த இடத்துல இந்தியர்களுக்கான தேக்கா நிலையத்தில் இந்தியன் ஹெரிடேஜ் சென்டர் இங்கே இருக்குது. இங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நிறைஞ்ச அது சம்பந்தமான வரலாற்று சுவடுகள் இங்கே இருக்கும். ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட அலங்காரங்கள் இதெல்லாமே. இந்த இடத்துல இதுதான் வந்து முகப்பு, அதாவது தேக்கா நிலையம் லிட்டில் இந்தியாவோட என்ட்ரன்ஸ். இதுதான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒளி விளக்குகள் வந்து அழகாக ஜொலிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் தேக்கா நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மற்ற கடைகள்லாம் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் பரபரப்பு அந்த கூட்டம் எல்லாமே ரொம்ப கம்மி தான், ஏன்னா கோவிடுங்கிறதுனால. இருந்தாலும் மக்கள் பாதுகாப்பாக எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதிக நேரம் வந்து யாருமே வெளியில் செலவு பண்ணுறதில்ல. முன்ன மாதிரி நம்ம வந்து அதிகமாக வெளியில் சுத்த முடியல அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே எல்லோருமே பொறுப்போட மாஸ்க் அணிஞ்சிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருந்தாங்க. அதனால வந்து கூட்டமும் கம்மியாக இருந்தது. ஸோ வீட்டுக்கான அலங்கார பொருட்கள், மாலைகள், தோரணங்கள் இது எல்லாமே இங்கே இருக்கும். இது எல்லாமே வந்து வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த அழகு குறையாம அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அழகு நிலையங்கள் அதுக்கப்புறம் மற்ற கடைகள் எல்லாமே வந்து நல்லா பரபரப்பா இயங்கிட்டு இருந்தது. வரிசையா பண்டிகைகள் வந்துட்டே இருக்கிறதுனால அதுக்கான தேவையுடைய பொருட்களுக்கான கடைகளும் வந்து இருந்தது. இப்போதான் நவராத்திரி முடிஞ்சது. நவராத்திரி இந்த கொலுலாம் முடிஞ்சது இல்லையா, அந்த அந்த அது சம்பந்தமான பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ உங்கள் கண்ணை கவரண நேரத்தில் நல்லா வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான நேரத்தில் எல்லா அலங்கார பொருட்களும் இங்கே கிடைக்கும். அதிகமான வெளிநாட்டு பயணிகளை அட்ராக்ட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். தேக்கா நிலையத்தில் நல்லா அழகழகாக மாலையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் தீபாவளிக்கு தேவையான அலங்கார பொருட்கள். அடுத்தது பட்டாசு கடைகள், அதுக்கப்புறம் வந்து மற்ற அலங்கார பொருட்கள் விற்கிற கடைங்க, பூக்கடைகள் இதெல்லாமே வந்து நல்லா பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது. இந்த கடைகள்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது சைடில் பார்த்திங்கன்னா மசூதி, இந்த பக்கம் முஸ்தஃபாங்கிறது ஒரு பெரிய ஷாப்பிங் கடல் அப்படின்னே சொல்லலாம், அவ்வளோ பெரிய கடை. இந்த
இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயாலுகாஸ், வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாயாலுகாஸ் இருக்கும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில், வரிசையாக மூணு கோவில்கள் இருக்கும். இனி போக போக அந்த லைட்டிங்ஸ் வந்து அவ்வளோதான் இந்த கோயிலை தாண்டி முடியுது. ஸோ தேக்கா நிலையம் அது லிட்டில் இந்தியா வந்து இதோட முடியுது. நன்றி, வணக்கம். தீபாவளிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.